உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இது யாரோட போன? யாராவது வந்து கேட்டா கொடுக்கலாம். ராஜஸ்ரீ, கச்சேரி நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ரூபா. உன் குரல் தேனா இனிக்குது. சில வார்த்தைகளை நீ உச்சரிக்கும் போது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு புது அழகே கூடுதுமா. தேங்க்யூ மேடம். ராஜஸ்ரீ கையில இருக்கு. ஒருவேளை ஓபன் பண்ணி பாத்துருப்பாங்களோ? வந்திருக்கிற எல்லாரும் உன் பாட்டை என்ஜாய் பண்ணாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் ரூபா. தேங்க்ஸ் சார். டேய் அருணாச்சலம், என்ன மட்டும் ஸ்டேஜ்ல பாட விட்டுருந்தா விசில் சத்தமும் கை தட்டல் சத்தமும் இந்த மண்டபத்தையே அதிர வச்சிருக்கோம். அடிச்சு தூள் கிளப்பி இருப்பேன். அப்பா, வீட்லயே ஒரு சிங்கரை வச்சுக்கிட்டு பாட வைக்காம மிஸ் பண்ணிட்டோமே, பாட்டி எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு பாருங்க. மா, அடுத்து நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா கண்டிப்பா உங்க பாட்டு தான். ஆமா பாட்டி, பரவ முடியுமா மாதிரி வயசான காலத்துல தான் நீ வேர்ல்டு ஃபேமஸ் ஆகி உலகம் ஃபுல்லா சுத்தி வர போற. டேய், அது நடக்க தாண்டா போகுது. அப்ப நீயே என் கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டு கியூர் டிப்ளமா பாரு. என் பெருமையையும் புகழையும் வேற ஒருத்தக்கு கொடுத்துட்டு நான் இருட்டுல தவிக்கிறேன். இரவல் வெளிச்சத்துல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எல்லா பாராட்டையும் அவ வாங்கிக்கிறான். ஏவலும் பணத்துக்காக நான் உயிரா நேசிக்கிற இந்த இசைய இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இன்னொருத்திக்கு அடகு வைக்கிறது? இதுக்கு சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வை முருகா. அப்போ நாங்க ரூம்ல வெயிட் பண்றோம். சரி ராஜஸ்ரீ. வாருப்பா. வர மேடம். எல்லாரும் போய் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடுங்க. இன்னைக்கு நீ ரொம்ப அருமையா பாடின. தேங்க்யூ தீபா. உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனைங்க இருந்தும் சரியான நேரத்துக்கு வந்து பாடி கொடுத்து எங்களை காப்பாத்திட்ட. இதே மாதிரி எவ்வளவு பிரச்சனைங்க வந்தாலும் ஃபியூச்சர்லயும் என் பொண்ணுக்காக நீ பாடி கொடுக்கணும். சரி சரி வா, பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போய் விடுறேன். முகத்தை முடிக்க. ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. போ.
விஷயத்த நான் யார்கிட்டயாவது சொல்லணுமே. கார்த்திக் சார் கிட்ட சொன்னா அவருக்கு நாம இங்க வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. என்ன செய்யலாம்? பேசாம மீனாட்சி அக்கா கிட்ட சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் வாங்க கார்த்திப்பா. நீ எதுக்கு வாங்க? நான் சொல்றேன். யாரு தீபா அது? இவன் தான் நட்சத்திராவோட பாய் ஃப்ரெண்டு கதிர். அவனா இவன்? இவன் தான் கார்த்திக் தம்பி தேடிட்டு இருக்காரு. நான் கச்சேரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக இந்த பக்கமா வந்தேன். இவனும் அப்ப வந்தான். என்ன பார்த்ததும் தப்பிச்சு ஓட பார்த்தான். அப்ப நான் கட்டையால அடிச்சிட்டேன். இவன் மயங்கி விழுந்துட்டான். அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நல்ல காரியம் செஞ்சு தீபா. இரு, நான் போய் கார்த்திக் தம்பி கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாம்க்கா. அவரை என்னை பார்த்தா நான் எதுக்கு வந்தேங்கிற கேள்வி வரும். அது தேவையில்லாத சிக்கல் தான்க்கா. அதனால நான் போயிடுறேன். நீங்க போய் கார்த்திக் சார் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்க. நான் வரேன்க்கா. சரி ஓகே. உடனே இது கார்த்திக் தம்பி கிட்ட சொல்லணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.